வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்கும் மீண்டும் சிறந்தாழ்ந்த வணக்கங்களையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். வாழ்க வளமுடன். மருந்தில்லா மருத்துவம் என்ற தலைப்பிலே சிறப்புரையாற்ற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் அருள்நிதி சுப்புராயன் ஐயா அவர்கள் திருவண்ணாமலையிலிருந்து ஜூம் இணைப்பிலே இணைந்துள்ளார்கள். ஐயா அவர்களின் சிறப்புரைக்கு முன்பாக ஐயா அவர்களை பற்றிய அறிமுகம். பேராசிரியர் அருள்நிதி கே சுப்புராயன் ஐயா அவர்கள் இந்தியா தமிழ்நாடு திருவண்ணாமலையில் வசிக்கிறார்கள். ஐயா அவர்கள் எம்எஸ்சி பிஎட் மற்றும் மனவளக்கலை யோகாவில் எம்ஏ உள்ளிட்ட கல்வி தகுதிகளை பெற்றுள்ளார்கள். மனவளக்கலை யோகாவில் 1996 முதல் அருட்சேவை செய்து வருகிறார்கள். 2010 தலைமை ஆசிரியராக இருந்து பணி நிறைவு பெற்றுவிட்டார்கள். இருப்பினும் வேதாத்திரிய மனவளக்கலையில் பேராசிரியராக இருந்து தொடர்ந்து அருட்தொண்டு செய்து வருகிறார்கள். 2017 ஞான ஆசிரியர் விருது பெற்ற பெருமைக்கு உரியவர். உலக சமுதாய சேவா சங்கம் திருவண்ணாமலை அறக்கட்டளையில் அறக்கட்டளையின் வாயிலாக தற்பொழுது செயலாளராக சேவையாற்றி வருகிறார்கள். மேலும் ஐயா அவர்களின் துணைவியார் பேராசிரியர் சாரதா அம்மா அவர்களும் பேராசிரியர் பயிற்சி பெற்று திருவண்ணாமலை சுற்றியுள்ள பல பகுதிகளிலும் 100 மேற்பட்ட நிகழ்ச்சிகளில் மனைவி நல வேட்பு விழா நடத்தியுள்ளார்கள். தொடர்ந்து இச்சேவையை செய்து வருகிறார்கள். பல பள்ளி கல்லூரிகளில் வேதாத்திரிய விஷன் கல்வியை பற்றிய சிறப்புகளையும் எடுத்துரைத்து வருகிறார்கள். இத்தகைய பல்வேறு சிறப்புகள் வாய்ந்த மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் அருள்நிதி கே சுப்புராயன் ஐயா அவர்களை உங்கள் அனைவரது சார்பிலே வணங்கி வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்று மருந்தில்லா மருத்துவம் என்ற தலைப்பிலே நல்ல பல விளக்கங்களை அளிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே வாழ்க. அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். ஆழியார் ஜூம் ஏற்பாடு செய்த அனைத்து நல்ல உள்ளங்களையும் வணங்கி உலக சமுதாய சேவா சங்க தலைவர் பத்மஸ்ரீ அருள்நிதி எஸ்கே ஐயா அவர்களுடைய அவர்களை வணங்கி இந்த ஜூமில் இணைந்திருக்கின்ற அனைத்து அன்ப நல்ல உள்ளங்களையும் வணங்கி என இயன்றெடுத்த தாய் தந்தரை வணங்கி உலக மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இன்பமாக நிறைவாக அமைதியாக வாழ வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நிலையிலே நம்மை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள் தந்தை வேதாத்திரி மகிழ்ச்சி அவருடைய சூக்குமான ஆற்றலையும் அறிவையும் வணங்கி இந்த நிகழ்ச்சியை தொடங்குகிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மருந்தில்லா மருத்துவம், திருவண்ணாமலை அருள்நிதி சுப்புராயன் அவர்கள். மருந்தில்லா மருத்துவம் என்பதை பற்றி அருள் தந்தை அவர்களுடைய சிந்தனையிலிருந்து தொகுத்து எடுக்கப்பட்ட கருத்துக்கள். அருள் தந்தை அவர்கள் உலக சமுதாய சேவா சங்கம் என்ற அமைப்பை நிறுவுகிற போது மனிதன் என்னென்ன நிலைகளில் இயங்கிக் கொண்டிருக்கிறான் என்பதை உணர்ந்து அதற்கு தக்கவாறு சில வாழ்க்கை குறிப்புகளை கொடுத்திருக்கிறார்கள். அந்த நிலையில்தான் உடலும் உயிரும் இசைந்து இணங்கி இயங்கி இருக்கும் ஒரு நிலையம்தான் மனிதன். அப்போ மனிதன் என்று சொல்லுகிற போது அவனுக்கு உடல் இருக்கிறது, அதற்குள்ளாக உயிர் இருக்கிறது, மனம் இருக்கிறது, அறிவு இருக்கிறது, ஆன்மா இருக்கிறது. இந்த 5 இருக்கிறது தான் மனிதன். இந்த உலகத்திலே தோன்றி வளர்ந்து வாழ்ந்து வருகின்ற உயிரினங்கள் பல 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 என்று சொல்கிறார்கள். அதாவது உயிரினங்கள் தோன்றுவதற்கு 4 விதமான யோனிகள் சொல்லுவாங்க. முதல்ல புழுக்கம், வித்து, அண்டம், சினை என்று சொல்றாங்க. அப்போ இந்த 4 வகைகளிலே தோன்றிய உயிரினங்களிலே உயர்ந்த உயிரினம்னா மனிதன் தான். ஏன் அப்படின்னா மனிதனுக்கு மட்டும்தான் அதாவது சிந்தித்து செயல் புரிந்து நல்லது எது கெட்டது என்று ஆராய்ச்சி செய்து அதற்கு தக்கவாறு நடக்கக்கூடிய ஆற்றலும் அறிவும் மனிதனிடத்தில் இருக்கிறது. அதனால தான் ஔவையார் மிக அற்புதமாக சொல்லுவாங்க, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. மானிடராய் பிறந்த காலையும்
கூன் குருடு செவிடு பேடி நீங்கி பிறத்தலரிது. கூன் குருடு செவிடு பேடி நீங்கி பிறந்த காலையும் ஞானமும் கல்வியும் தான் நயத்தலரிது. ஞானமும் கல்வியும் நயன்ற காலையும் வானவர் மேவி தானமும் தவமும் தான் செய்தலரிது. தானமும் தவமும் செய்கின்ற போதுதான் வானவர் மேவி வழி திறந்திடமே. அப்போ மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் இரண்டு ஒன்று செய்யணும், ஒன்று தானம் இன்னொன்று தவம். இதைத்தான் திருமூலர் மிக அற்புதமாக சொல்கிறாங்க. திளைக்கும் வினைகடல் தீர் உருதோணி, இலைப்பினை நீக்கும் இருவழி உண்டு. கிளைக்கும் தனக்கும் அக்கேடில் புகழோன், வினைக்கும் தவம் அறம் வேற்றுணையாமே. தவம் அறம் தான். அதனால்தான் வள்ளுவர் மிக அற்புதமாக சொல்லுவாங்க, தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார், மற்றவர் அவம் செய்வார் ஆசை வயப்பட்டு. நம்முடைய முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா இந்திய நாட்டு ஞானிகள் ஆராய்ச்சி செய்து உணர்ந்த இயற்கை ரகசியங்களை உலக மக்களுக்கு வழிபடும் முறைகளையும் வாழும் நெறிகளையும் கண்டுபிடித்து சொல்லியிருக்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உலக சமுதாயத்தோடு இணைந்து வாழ்கிற அறநெறி வாழ்க்கை, மற்றொன்று இயற்கையை உணர்ந்து மதித்து வழிபடுதல், அதுதான் இறை உணர்வு. அதுதான் நம்முடைய அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி இறை உணர்வும் அறநெறியும் என்ற ஒரு அற்புதமான ஒரு புத்தகத்தையும் அதனுடைய தாத்பரியத்தையும் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டுமானா அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் உலக சமுதாய சேவா சங்கம் என்ற அமைப்பை 1958 நிறுவுகிற போது அதனுடைய அடிப்படையான நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மனிதனும் அமைதியாக ஆரோக்கியமாக சந்தோஷமாக வாழ வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நிலைதான். அப்போ உலக சமாதானம் அல்லது உலக அமைதி என்கின்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு ஏற்படுத்தப்பட்டது தான் இந்த உலக சமுதாய சேவா சங்கம். அப்போ அந்த உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய அங்கங்களாக 4 கொடுத்துருக்குறாங்க. 1 அகத்தவம், 2 அகத்தாய்வு, 3 குணநலப்பேறு, 4 முழுமை பேறு. அப்போ இந்த அகத்தவம் தவத்தின் மூலமாக மன அலைச்சூழலை குறைத்து அதன் மூலமாக தன் நிலை உணர்வு பெற்று நாம் வாழ்கிற போது ஒவ்வொரு மனிதனும் தன்னிலை பெற்று தான் அமைதி பெற முடியும். அப்போ இந்த உலக அமைதிக்கு தனி மனித அமைதி தான் வேண்டும். அப்போ தனி மனிதன் அமைதியிலிருந்து குடும்ப அமைதி, சுற்றம், ஊர், உலகு என்று சொல்லக்கூடிய விரிந்த வட்டத்திலேயே வருகிற போது தான் இந்த உலக அமைதி நமக்கு கிடைக்கும். அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மகரிஷி அவங்க வாழ்க்கை கல்வி என்று சொல்லக்கூடிய மனவளக்கலை யோகாவை 4 அங்கங்களாக பிரித்து அகத்தவம், அகத்தாய்வு, குணநலப்பேறு, முழுமை பேறு என்று கொடுத்துருக்குறாங்க. அப்போது ஒவ்வொரு மனிதனும் தனக்குள்ளாக இருக்கின்ற உயிர், உடல், மனம், அறிவு, ஆன்மாவை உணர வேண்டும். அதனால்தான் 40 ஆண்டு காலம் ஆராய்ச்சி செய்து இந்த உடலை பற்றி வேதாத்ரி மகரிஷி அவங்க ஒவ்வொரு நிலையிலையும் ஆராய்ச்சி செய்து இந்த உடலுக்கு எளிய முறை உடற்பயிற்சி கொடுத்துருக்கிறார்கள். இந்த உடல் வந்து பஞ்சபூதங்களின் கூட்டாக இயங்கி கொண்டிருக்கிறது. இது எல்லாரும் சொல்கிறது தான், ஆன்மீகத்தில் சொல்லுவாங்க பஞ்சபூதங்களின் கூட்டு. இதுதான் ஔவையார் மிக அற்புதமாக சொல்கிறாங்க, பரமாய சக்தியுள் பஞ்சமாபூதம் தரமாறி தோன்றும் பிறப்பு. அப்போது இந்த பிரபஞ்சம் என்று சொல்லக்கூடிய முழுமே பஞ்சபூதத்தால் ஆனது தான். அப்போ இந்த உடல் வந்து நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்று சொல்லக்கூடிய 5 அடுக்குகளால் சூழப்பட்டிருக்கிறது. அப்போது இதில் ஒவ்வொன்றும், அதாவது இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்று ஓட்டம் சரியாக ஓடுவதற்கு ஏற்ற பயிற்சி முறை தான் நம்முடைய அருள் தந்தை அவர்கள் எளிய முறையில் கொடுக்கப்பட்டிருந்த உடற்பயிற்சி. இந்த உடற்பயிற்சியின் மூலமாக செல்கள் சீரமைக்கப்படுகிறது, பழைய செல்கள் உதிர்ந்து புதிய செல்கள் தோன்றுகிறது. அது மட்டுமன்னா செல்கள் சீரமைக்கப்படுகிற போது ஒவ்வொரு செல்களுக்கும் இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்று ஓட்டம் போடுகிற போது வலி நோய் வராமல் காக்கப்படுகிறது. அது மட்டுமன்னா நாளமில்லா சுரப்பிகள் சரியாக இயங்க இது வழிவகை செய்கிறது. அது இல்லை, தேவையில்லாத கழிவுகளை காலத்தால் வெளியேற்றுகிறது. அந்த உடற்பயிற்சின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நிலையிலேயும் நம்முடைய அருள் தந்தை அவர்கள் ஆராய்ச்சி பண்ணி இதை ஒரு நுணுக்கமான பயிற்சியாக கொடுத்துருக்குறாங்க. இதை தான் திருவள்ளுவர் சொல்கிறாங்க, மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வலி முதலாய் எண்ணியம் ஒன்று. வலினா காற்று. அப்போ காற்று ஓட்டம், வெப்ப ஓட்டம், இரத்த ஓட்டம் தடைபடுகிற போது அல்லது அதிகமாகப்படுகிற போது நமக்கு வலி நோய் வருகிறது. இதை போக்கிக் கொள்வதற்கு தான் எளிய முறை உடற்பயிற்சி. அதுதான் திருமூலரும் உடம்பாரழியின் உயிரார் அழிவர்,
திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. அப்போ உடம்பை வளர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நிலை எதுன்னா இந்த பயிற்சி தான். இதுதான் மருந்தில்லா மருத்துவம் சொல்லுது. ஏன்னா உடலுக்கு மருந்தே தேவையில்லை. ஏன்னா உடல் வந்து ஒவ்வொருவருடைய உடலும் அவரவருடைய மருத்துவராக செயலாற்றி கொண்டு இருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அப்போது உடற்பயிற்சி பார்த்திங்கன்னா இதில் ஆசனங்கள் இருக்கிறது, முத்திரைகள் இருக்கிறது, அக்கு பிரஷர் என்று சொல்லக்கூடிய அந்த பாயிண்ட் இருக்கிறது. உடல்நலையும் காக்குவதற்கும் 5 அளவு முறை காக்க வேண்டும் என்றெல்லாம் நமக்கு தத்துவம் கொடுத்துருக்குறாங்க. அப்போ ஒவ்வொன்றையும் பார்த்தோம்னா ஆசனங்கள்னு பார்த்தீங்கன்னா முதல்ல தண்டாசனம், அதில் சுகாசனம், அப்புறம் வஜ்ராசனம், மகராசனம், சாந்தி ஆசனம். ஆசனம் நின்று கொண்டு செய்வது, உட்கார்ந்து கொண்டு செய்வது, படுத்து கொண்டு செய்வது. இப்போ ஒவ்வொரு நிலையிலையும் பார்க்கிற போது நம் உடலில் இருக்கின்ற இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் ஒவ்வொரு செல்களுக்கும் சீரமைக்கப்படுகிறது. அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ கையை மேலே தூக்குறோம், அதாவது தலைக்கு மேலே தூக்கி இரண்டு உள்ளங்கைகளை ஒன்றாக சேர்க்கிற போது அது வந்து நமஸ்கார ஆசனம், நமஸ்கார முத்திரைன்னு சொல்கிறாங்க. அப்போ 5 விரல்கள் ஒன்றாக இணைகிற போது அதில் இருக்கின்ற ஆற்றல்கள் ஒன்றாக இணைந்து காற்று மேலேயும் இரத்த ஓட்டம் கீழேயும் தொடர்ந்து வருந்து கொண்டு இருக்கிறது. அப்போ கைகளுக்கு உண்டான பயிற்சி 4 மூச்சை இழுத்து விடுகிற போது நுரையீரல் விரிந்து சுருங்குகிறது. நுரையீரலுக்கு தேவையான ஆக்சிஜன் உள்ளே அது சென்று ஒவ்வொரு செல்களையும் புத்துணர்ச்சிப்படுவதற்கு ஏற்ற பயிற்சியாக அமைகிறது. ஒவ்வொன்றும் அப்படி தான். அப்போ கைப்பயிற்சி மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த பந்து கண்ண மூட்டு என்று சொல்லக்கூடிய அந்த தோள்பட்டையில் சோழுகிற போது அங்கே இருக்கிற அந்த ரசாயன மாற்றங்கள் ஏற்பட்டு கைப்பிடிப்பு இல்லாமல், கைவலி இல்லாமல், இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் ஒவ்வொன்றும் நமக்கு சீராக செல்களை சீரமைக்கிறது என்பது தான் முக்கியம். அப்போது ஒவ்வொரு நிலையிலேயும் தண்டாசனமாக இருந்தாலும் சரி, சுகாசனமாக இருந்தாலும் சரி, வஜ்ராசனம் ரொம்ப முக்கியமான ஆசனங்கள் தான். வஜ்ராசனம், பத்மாசனம்லாம் சொல்கிறாங்க. அப்போ வஜ்ராசனம் என்பது உடலை உறுதியாக்கி கொள்ளக்கூடிய அற்புதமான வசதி அந்த ஆசனம். அப்போது அந்த ஆசனத்தின் மூலமாக நாம் உட்கார்ந்து பயிற்சி செய்கிற போது ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா இப்போ கைப்பயிற்சி, கால் பயிற்சி, மூச்சு பயிற்சி, அதுக்கப்புறம் கண் பயிற்சி, கபாலபதி, மகராசனம், அதுக்கப்புறம் உடலை தேய்த்தல், இப்படி 9 வகையான ஆசனங்களின் பயிற்சியின் மூலமாக உடலில் இருக்கின்ற ஒவ்வொரு செல்களும் புத்துணர்ச்சி பெறுகிறது. அது மட்டுமானா முத்திரைகளும் சொல்கிறாங்க வேதாத்திரி மகரிஷி. கை பயிற்சியில் பார்த்தீங்கன்னா மேலே கையை தூக்கி மேலே அந்த இரண்டு உள்ளங்கையை ஒன்றாக சேர்க்கிற போது அது வந்து நமஸ்கார முத்திரையாக மாறுகிறது. அதுக்கப்புறம் 5 விரல்களையும் ஒன்றாக வைத்து கைகளை சுழட்டுகிற போது அது சமண முத்திரையாக மாறுகிறது. அதுக்கப்புறம் மூச்சு பயிற்சி பண்ணுகிற போது சின்முத்திரை, அதுக்கப்புறம் கட்ட விரலை உள்ளே வைத்து செய்கிற போது ஆதி முத்திரை. அப்போ ஒவ்வொன்றும் முத்திரையின் மூலமாகவும் நம்முடைய உடலிலே நோய் இல்லாமல் காக்கப்படுகிறது. அதுதான் மருந்தில்லாத மருத்துவம் என்பதற்கு பயிற்சி முறைகள் தான். அப்போ ஒவ்வொரு செல்களும் சிறப்பாக இயங்குவதற்கு உடற்பயிற்சி மிக மிக முக்கியம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்கு பிரஷர், அதில் வந்து 14 பாயிண்ட்டு. இதில் கூட்டினா வர்மக்கலையும் அதில் அடங்குது. ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் எத்தனையோ மருத்துவர்கள் நம்முடைய இந்த உடற்பயிற்சியை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. அதனால தான் 1984 முதன் முதலாக இந்த புத்தகத்தை வெளியிடுகிற போது அனந்த நாராயணன் என்ற டாக்டர் செங்கல்பட்டில் மருத்துவமனையில் ஒரு பெரிய நிறுவன அந்த அரசு மருத்துவமனையில் டீனாக இருந்தவர். அவர் இந்த பயிற்சியெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு அவருக்கு முகப்புரை எழுதி கொடுத்துருக்கிறார். அப்போ என்ன அர்த்தம்னா இதில் ஒவ்வொன்றும், அதாவது ஆசனங்கள், முத்திரைகள், அக்கு பிரஷர் பாயிந்ட், வர்மக்கலை, அத்தனையும் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களுடைய இந்த பயிற்சியில் இருக்கிறது என்பதை கண்டுபிடிச்சாங்க. அது மட்டுமல்ல, இப்போது நம்முடைய இருதய சிகிச்சை செய்கின்ற டாக்டர் சொக்கலிங்கம் ஐயா அவர் கூட பார்த்திங்கன்னா நம்முடைய அருள் தந்தையினுடைய அந்த பயிற்சிகளை மிக விமர்சையாக, இதை நாம் செய்து வந்தால் உடலில் எந்த விதமான பாதிப்பும் வராது என்று அவரும் சொல்கிறார். ஏன்னா நிறைய அவருடைய அனுபவத்தில் கண்ட உண்மைகள். அப்போது அருள் தந்தை அவர்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கின்ற எளிய முறை உடற்பயிற்சி என்பது மிக மிக முக்கியமானது. இதை செய்து வருகிற போது உடலில் இருக்கின்ற செல்கள் அத்தனையும் சீரமைக்கப்பட்டு இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் சீராக ஓடி வலி நோய் வராமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு மருத்துவ முறையாக இருக்கிறது என்பது தான் உண்மை.
அது மட்டும் இல்லைன்னா உடலை கெடாமல் இருப்பதற்கு 5 அளவு முறை காக்க வேண்டும். எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், அதாவது உடல் நலம் காக்க உணவு, உழைப்பு, உறக்கம், புலன் இன்பம், எண்ணம் ரொம்ப முக்கியம். உணவு என்பது சொல்கிற போது அது நிறைய பசி வந்த பிறகுதான் புசிக்க வேண்டும் என்று சொல்றாங்க. அதுதான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சுண்ட பசித்த பின் உணவு உணவு நோய் சுண்ட பசித்த பின் உணவு உண்டால் நோய் ஓட்டியே விடலாம், 100 வயதை தாண்டலாம் அப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சுண்ட பசித்தன்னா பசி எடுத்த 1 மணி நேரம் கழிச்சு தான் நம்ம சாப்பிடணும். அது எப்படிப்பட்ட உணவுனா எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவு. அது அளவு என்ன சொல்றாங்கன்னா அரை வயிறு உணவு, கால் வயிறு நீர், கால் வயிறு காலி, இப்படி உணவில் அளவு முறை. அதே போல உழைப்பிலும் 8 மணி நேரம் உழைக்கணும் என்கின்ற ஒரு விதி. ஏன்னா அதிகமாக உழைத்தாலும் உடம்பு வீணாக போடும், உழைக்காம இருந்தாலும் சோம்பேறித்தனம் வந்துடும். அப்போ உழைப்பு என்பது இந்த வளர்சிதை மாற்றம் என்று சொல்லக்கூடிய பழைய செல்கள் உதிர்ந்து புதிய செல்கள் வளர்வதற்காக ஒரு உழைப்பு வேண்டும். அப்புறம் உறக்கம், ஓய்வு வேண்டும், கிட்டத்தட்ட 6 மணி நேரம் குறைவில்லாமல் தூங்கக்கூடிய ஓய்வு பயிற்சியும் வேண்டும். அப்புறம் புலன் இன்பம், புலன்களின் மூலமாக அனுபவிக்கிற இன்பம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா எல்லாத்தையுமே அனுபவிக்க தான் இந்த உலகத்தில் நம்ம வந்திருக்கிறோம். வாழ்வின் நோக்கமே இந்த உலகத்தில் இருக்கிற இன்பங்களை துய்த்து 6வது அறிவிலே முழுமை பெற்று இறைநிலை உணர்வு பெறுவது தான் வாழ்வின் நோக்கம். அப்போ வாழ்க்கைக்கு வேண்டிய புலன் இன்பத்தை அளவு முறையோடு அனுபவிக்க வேண்டும். அதுக்கப்புறம் எண்ணம், ஏன்னா எண்ணத்தின் மூலமாக ரசாயன மாற்றம் பெற்று உடலிலே நோய் தோன்றுகிறதுன்னு சொல்கிறாங்க. இப்போ உதாரணமாக நமக்கு வேண்டாதவங்க ஒருத்தர் ஏதோ ஒரு நிலையில் நமக்கு துன்பத்தை கொடுத்தாங்க, அவங்கள நினைக்கிற போது அந்த அந்த எண்ணத்தின் மூலமாக நமக்கு ரசாயன மாற்றம் ஏற்பட்டு உடலிலே நோய் வரும், அடி வயிறு கலங்குற மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த நிலையிலே எண்ணம் நல்ல எண்ணமாக இருந்தால் சந்தோஷத்தை கொடுக்கும், தீய எண்ணமாக இருந்தால் உடலில் நோயை உற்பத்தி பண்ணும். அப்போது நல்ல எண்ணங்களை நாம் சோற விடுகிற போது உடலில் நோய் இல்லாமல் வாழ்வதற்கு ஏற்ற பயிற்சி முறையாகவும் நமக்கு இது அமைகிறது. அப்போது உடற்பயிற்சி என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவையான ஒன்று என்று சொல்கிறாங்க. அப்போ உடற்பயிற்சியை கொண்டு தான் நாம் உடலில் நோய் இல்லாமல் வாழக்கூடிய ஒரு பக்குவத்தை கொண்டு வர முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடலுக்குள்ளாக இருக்கிற உயிரை பார்க்கணும். ஏன்னா உடலில் உயிர் இருக்கிறது, மனம் இருக்கிறது, அறிவு இருக்கிறது, ஆன்மா இருக்கிறது. ஏன்னா உயிர் வந்து விண்ணின் தொகுப்பு தான் சொல்கிறாங்க. உயிரின் இருப்பை, இயக்கம், விளைவு பற்றி உணர்ந்தவர்கள் தான் சித்தர்கள். அப்போ சித்தருடைய வாழ்க்கை நெறியை பார்த்தீங்கன்னா மகிழ் போகம், ஈதல், இரவாமை. மகிழ் போகம் என்று சொல்லுகிற போது போகிக்கிற போது மகிழ்ச்சியாக இருக்கணும், அதான் நீடித்த நிலைத்த மகிழ்ச்சின்னு சொல்லுவாங்க. அது மட்டுமன்னா ஈதல், ஈதல் என்று சொன்னால் அவர்கள் பெற்ற அனுபவத்தை மக்களுக்கு கொடுப்பது. இப்போ அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவங்க 40 ஆண்டு காலம் ஆராய்ச்சி செய்து தன்னுடைய அனுபவத்தை நமக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க. அதே மாதிரி சித்தர்கள் எல்லாம் தான் பெற்ற அனுபவத்தை இந்த மக்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி நீடூழி வாழ வேண்டும் என்ற ஒரு நிலையில் ஈதல் என்ற ஒரு நிலையை கொடுக்கிறார்கள். அதுக்கப்புறம் இரவாமை அப்படின்னா மரணமில்லாத பெருவாழ்வு வாழ வேண்டும். நிறைய மகான்கள் சித்தர்கள் இப்போ நம்ம அவங்களாம் மரணம் இல்லாமல் தான் இருக்கிறாங்க. இப்போ அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவங்கள ஜீவசமாதி தான். அப்போ அந்த நிலையில் மரணமில்லாத பெருவாழ்வு வாழ்வதற்கு ஏற்ற பயிற்சி முறைகளும் கொடுத்துருக்குறாங்க. அப்போ உயிர் வளம் பெறுவதற்கு ஒரு பயிற்சி, அதான் எளிய முறை காயகல்ப பயிற்சி. இதனுடைய நோக்கம் பார்த்தீங்கன்னா நோய் இல்லாமல் வாழ்வது, அதுதான் முதல்ல. எல்லாருமே என்னன்னு சொல்றாங்கன்னா செல்வத்திலே உயர்ந்த செல்வம் என்ன செல்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம். அப்போ நோய் இல்லாமல் வாழ்வதற்கு தான் எல்லா பயிற்சிகளும் கொடுக்குறாங்க. அப்போ காயகல்பம் என்பது உயிருக்கு உண்டான பயிற்சியாக இருந்தாலும் இதனுடைய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நோய் இல்லாமல் வாழ்வது. நோயினா 2 வகை, பழைய நோய் பதிவாக இருக்கிறது, புதிய நோய் வராமல் தடுத்து கொள்வது. மகரிஷி அப்பப்போ சொல்லுவாங்க, இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா மருத்துவத்தில் நோய் வந்த பிறகு தான் மருந்து கண்டுபிடிக்கிறாங்க, நோய் வருவதற்கு முன்னாகவே மருந்து கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் நாம் நோய் வருவதற்கு முன்னாகவே தடுத்து கொள்ளலாம், அதான் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர்னு சொல்கிறாங்க பாருங்க. அப்போ நோய் வருவதற்கு முன்னதாகவே இந்த பயிற்சிகளை செய்து கொண்டு வந்தால் நம்ம நோய் அணுகாது. ஏன்னா இம்யூனிட்டி பவர் அதிகமாக இருக்கிற போது நமக்கு நோய் அண்டாது. அப்போ அந்த நிலையில் இந்த காயகல்ப பயிற்சி நோய் இல்லாமல் வாழ்வதுன்னா பழைய நோயை போக்கிக் கொள்வது, புதிய நோயை வராமல் தடுத்து கொள்வது, அது மட்டுமானா
இளமையோடு வாழ்வது, ஏன்னா எப்பவுமே இளமையா இருப்பதை எல்லாரும் விரும்புறோம். அப்ப இளமையோடு வாழ்வது முதுமையை மரணத்தையும் தள்ளி போடுதல், இதுதான் காயகல்ப பயிற்சியினுடைய முக்கியமான நோக்கம். இதுல பாத்தீங்கன்னா காயகல்ப பயிற்சியிலிருந்து வந்து இதுவும் மருந்தில்லாத மருத்துவ மாதிரி தான், எல்லாமே எல்லா பயிற்சியுமே உடலுக்கு நோயை எதிர்ப்பு ஆற்றலை பெருக்கக்கூடிய பயிற்சி தான். அப்போ அந்த நிலையில் உடலிலே நரம்பு மண்டலங்கள் வலுப்பெறுகிறது, உடல் கட்டோடு இருக்கிறது, வித்து சக்தியின் அளவு அழுத்தம் தூய்மை பெறுகிறது. இதில் பாருங்க, ஆஸ்மா, நீரிழிவு, மூக்கில் நீர்வழிதல், மூலநோய், தோல்வியாதி இதெல்லாம் நீங்குது. ஏன்னா இதை அனுபவபூர்வமாக நம்ம செய்கிற போது உணர்கிற போது தான் தெரியும். இப்போ நம்ம காயகல்ப பயிற்சியில் பார்த்தீங்கன்னா அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவங்க அந்த வித்தில் வித்தை பற்றி அதிகமாக சொல்லுவாங்க. இப்போ எப்படின்னா சாதாரணமாக மனிதனின் தன்மை வித்தின் தன்மையைப் போல், அதாவது மரத்தின் தன்மை எல்லாம் அதனுடைய வித்தில் உள்ளது போல மனிதனின் தன்மை அவனுடைய வித்தின் தன்மையாக உள்ளதால் வித்தை தரமாகவும் திணிவாகவும் வைத்து கொள்ளுதல் அவசியம் என்று சொல்லுவாங்க. அப்போது ஒவ்வொரு நிலையிலும் பார்த்தீங்கன்னா அருள் தந்தை அவர்கள் அந்த காயகல்ப பயிற்சியில் வந்து ஒரு 10 பாடல் கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 7வது பாடல் ஒன்று சொல்லுவாங்க, காயகல்ப பயிற்சியினால் கண்கள் நன்றாம், காம மிகை குறை சமணமாம் குடும்ப வாழ்வில், காயகல்பம் இனிமை அன்பு விருப்பம் ஊக்கும், கடமை உணர்வும் தெய்வ நினைவும் ஓங்கும், காயகல்பம் மூலநோய் குடல்புண் போக்கும், கனத்த உடல் இழைப்பு இவற்றை சமன்படுத்தும், காயகல்பம் இருதய நோய் இரத்த பித்தம் கடும் மலக்கட்டு இவை போக்கி உடலை காக்கும். எவ்வளோ நோய் பாருங்க, இத்தனை நோயும் உடம்புல இயல்பாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா தூக்கமின்மை அண்ணா, அதை விட என்னென்னா மலச்சிக்கல், அதுக்கப்புறம் சில பேருக்கு உடல் பெருத்து போய் அதாவது உடல் எடை கூடி இருப்பது, இதுக்கெல்லாம் நம்ம டாக்டர்கிட்ட போகும்போது நீங்கள் வாக்கிங் போங்க ஜாக்கிங் போங்க என்று சொல்கிறாங்க. அப்போது இந்த பயிற்சியின் மூலமாக நமக்கு இத்தனை நோய்களும் ஒவ்வொன்றாக படிப்படியாக குறையும், அதுதான் சொல்கிறாங்க. காயகற்ப பயிற்சி முதல்ல கண்கள் நன்றாம், கண்கள் வந்து ஒளி வீசக்கூடியதாக இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்க காயகல்பம் இந்த இனிமை, இனிமைனா பிறருடைய பேசுகிற போது இனிமையான வார்த்தையை பேசுவோம். அது மட்டும்னா அன்பு விருப்பம் ஊக்கும், கடமை உணர்வும் தெய்வ நினைவும் ஓங்கும், காயகல்பம் மூல நோய் குடல் புண் போக்கும், கனத்த உடல் இழப்பு இவற்றை சமன்படுத்தும், காயகல்பம் இருதய நோய் முக்கியமாக அதுதான், அதுக்கப்புறம் இரத்த பித்தம் கடும் மலக்கட்டு இவை போக்கி உடலை காக்கும். நமக்கு வாழ்க்கையில் ப்ரமோஷன் வருதோ இல்லையோ ப்ரீமோஷன் வரணும். அப்போ ஒரு நாளைக்கு 2 முறை நம்ம கண்டிப்பாக மலம் கழிக்க வேண்டும். அப்போது இந்த பயிற்சி செய்கிற போது நமக்கு அந்த பிரச்சனையெல்லாம் இல்லாமல் உடலில் இருக்கின்ற உபாதையெல்லாம் குறைந்து நோய் இல்லாமல் வாழக்கூடிய பக்குவத்திற்கு வந்து விடுவோம். அது மட்டுமா அப்படின்னா இந்த மரணமில்லா பெருவாழ்வு வாழலாம்னு சொல்கிறாங்க பாருங்க, சித்திரர்கள் கண்ட பயிற்சி, அதை 10வது பாடலில் மிக அற்புதமாக சொல்கிறாங்க. காயகல்பம் யோகம் எனும் உயர் சஞ்சீவி, கருத்துடனே செய்து வந்தால் வித்து கட்டும், தூய முறை நரம்பூக்கம் ஓஜஸ் மூச்சு, தொடர்ந்திரண்டும் குரு வழியே செய்ய செய்ய, போய பிழைகள் போகும் பிணிகள் நீங்கும், புத்துணரும் இறையருளும் ஊற்றெடுக்கும், மாயம் எனும் வித்து அமுத ரசமாய் மாறி மரணமில்லா பெருவாழ்வு சித்தியாகும். காயகல்பம் யோகம் எனும் உயர், யோகம் யோகத்திலேயே உயர்ந்த யோகம், நம்முடைய குண்டல் யோகத்திலேயே உயர்ந்த யோகம் எதுனா இப்போ காயகல்ப பயிற்சி தான் சொல்லுவாங்க. இப்போ எப்படி நம்ம துரியாதீதத்தவன் சொல்கிறோமோ அதுபோல் பயிற்சியில் குண்டல் யோக பயிற்சியில் நம்முடைய காயகல்ப யோகம் வந்து உயர்ந்த யோகம் சொல்கிறாங்க அருள் தந்தை அவர்கள். அப்போது காயகல்பம் யோகம் எனும் உயர் சஞ்சீவி, சஞ்சீவினா உடலை காக்கக்கூடிய மூலிகை. அப்போ இந்த மூலிகை எங்கே இருக்குதுன்னா நமக்குள்ளாகவே இருக்கிறது. அதுதான் கருத்துடனே செய்து வந்தால் வித்து கட்டும், கருத்து ரொம்ப முக்கியம். அதுதான் இப்போ இந்த மரணமில்லா காயகல்ப பயிற்சிக்கு சிவவாக்கிய சித்தர் சொல்கிறாங்க பாருங்க, நம்முடைய உடம்புக்குள்ளாக இருக்கிற அந்த ஒவ்வொரு நிலையிலும் உருதரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் நிறுத்திய கபாலம் ஏற்ற வல்லீரே. அப்போ கருத்து என்பது தான் நினைவு, அதுதான் இங்கே சொல்கிறாங்க. கருத்துடனே செய்து வந்தால் வித்து கட்டும், தூய முறை நரம்பூக்கம் ஓஜஸ் மூச்சு, நரம்பூக்கம் அப்படின்னா நரம்பை ஊக்கப்படுத்துகின்ற பயிற்சி ரொம்ப முக்கியமானது தான். ஏன்னா உடம்புல 72 நரம்பு இருக்கிறது, அது தளர்ந்துக்கிட்டால் நமக்கு முதுமையும் வந்துடும் இளமையும் போயிடும். அப்போ நரம்பை ஊக்கப்படுத்துகிற பயிற்சி, அப்போ எத்தனைன்னா
பத்து நரம்போக்கம் போடணும், ஒரு ஓஜஸ் போடணும், அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்போ நரம்போக்கம் ஓஜஸ் என்று சொல்லுகிற போது செறிவூட்டப்பட்ட சுத்தமான அந்த உயிர் சக்தின்னு சொல்லுவாங்க. அதாவது செல்களில் உள்ள பதிவுகளை போக்குவதற்கு இது மிகவும் பயன்படுகிறது. அதுதான் முக்கியமானது. ஏன்னா மேலே ஒரு பூச்சாக பூச்சி வெளியே வருகின்ற அந்த நோய்களை எதிர்ப்பு நோய் கிருமிகளை எதிர்த்து தாக்கக்கூடியது தான் இந்த ஓஜஸ் மூச்சு என்பது. அதான் சொல்றாங்க. அப்போ தூய முறை நரம்புக்கும் ஓஜஸ் மூச்சு தொடர்ந்து இரண்டும் குரு வழியே செய்ய செய்ய, குரு என்ன சொல்றாங்களோ அந்த வழியே செய்வது. அதுக்கப்புறம் போய பிழைகள் போகும். போய பிழைகள்னா நம்மகிட்ட மூன்று விதமான கர்மாக்கள் இருக்கிறது, சஞ்சீதம், பிராரதம், ஆகாமியம். அப்போ அந்த பிழைகள் எல்லாம் நீக்க வேணும். நீக்கணும்னா பிணிகள் நீங்கன்றாங்க. பிணிகள், பிணின்னா மூன்று வகையான பிணி. அதனால்தான் வள்ளலார் சொல்லுவாங்க, முதல்ல பசிப்பிணி, ரெண்டாவது நோய்பிணி, மூன்றாவது மரணப்பிணி. அப்போ பசிப்பிணியும் நீங்கும். இப்போ நம்ம நிறைய சாப்பிட்டு வந்திருப்போம், இந்த காயகல்ப பயிற்சி செய்த உடனே கிட்டத்தட்ட ஒரு 40-50% சாப்பாடு அளவு குறைஞ்சிரும். ஆனால் குவான்டிட்டி குறையாது, குவான்டிட்டி தான் குறைஞ்சிடும், குவாலிட்டி குறையாது, சத்து அப்படியே ஏற்றுக்கும். அதனால தான் இங்கே சொல்கிறாங்க, இந்த போய பிழைகள் போகும், பிணிகள் அப்படின்னா முதல்ல பசிப்பிணி நீங்கும், அதுக்கப்புறம் நோய்பிணி போயிடும், அப்புறம் மரணப்பிணி வராது. மூன்று பிணிகள், பிணிகள் நீங்கும், புத்துணர்வும் இறையருளும் ஊற்றெடுக்கும், மாயம் எனும் வித்து அமுத ரசமாய் மாறி மரணமிலா பெருவாழ்வு சித்தியாகும். இந்த அமுது வித்து தான் அமுதமாக மாறுகிறது. இப்போ நம்ம எப்படி சாப்பிட்ற சாப்பாடு 7 தாதுக்களாக மாறுதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அப்போ 7 தாதுக்களாக மாறுகிற போது 7வது தாதம் விந்துநாதம்னு சொல்கிறோம். அதை கடைந்து அது ஓஜஸ் மூச்சாக பிரித்தெடுக்கிற போது அதையும் மேலே நம்ம அந்த ஓஜஸ் மூச்சியோடு இணைத்து மேல் நோக்கி இழுக்கிற போது பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய நம்ம ப்ராசஸ் நடக்குது. இப்போ நம்ம உண்ணுகின்ற உணவு ரசமாக, ரத்தமாக, சதையாக, கொழுப்பாக, எலும்பாக, மஜ்ஜையாக, சுக்கிலமாக மாறுது. அப்போ மஜ்ஜை என்பது மூளை செல்கள் தான். மூளை செல்கள் உற்பத்தி ஆகி அது மீது அதிகமாக எக்ஸஸ் ஆகிற போது அது கீழ் நோக்கி உத்துக்களத்தில் வந்து தேங்குது. அதுக்கப்புறம் அதை தான் நம்ம கடைஞ்சி மேலே மீண்டும் ஏற்று அந்த மூளை செல்களோட உற்பத்தி ஸ்தானத்தோடு இணைத்து ஓஜஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பயிற்சியின் மூலமாக உடல் முழுவதும் பரப்ப விடுறோம். இதுதான் ரீசைக்கிளாங் செக்ஸுவல் வைட்டல் ஃபுளுயிடுன்னு சொல்கிறோம். அப்போ ஒவ்வொரு செல்களுக்கும் இந்த நிலையை நாம் செய்கிற போது அந்த செல்கள் எல்லாம் உள்ளே இருக்கின்ற பதிவுகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறுமா, ஒவ்வொரு செல்களிலேயும் இருக்கின்ற வேண்டாத பதிவுகள் வெளியேறும். அது மட்டுமல்லா இந்த ஓஜஸ் மட்டும் பதிவை நீக்கி நோய் தடுப்பு ஆற்றலை பெறுகிறது என்றாங்க. ஏன்னா அது சரி ஊட்டப்பட்ட சுத்தமான ஒரு சத்து. அப்படிப்பட்ட ஒரு நிலையையும் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவங்க நமக்கு அதை நம்ம எளிமையாக்கி கொடுத்துருக்கிறார்கள். இது பார்த்தீங்கன்னா உயிருக்கு உண்டான பயிற்சி, காயகல்ப பயிற்சி. இதை தொடர்ந்து மனம் என்று ஒன்று இருக்கிறது. இப்போ உடலை பார்த்தோம், உயிரை பார்த்தோம், இப்போ மனம் என்று ஒன்று இருக்கிறது. மனவளக்கலை என்று சொன்னாவே மனதை இதமாக வைத்திருப்போம் தான் மனவளக்கலை. அதுதான் மகரிஷி சொல்கிறாங்க, மனித உயிர் பிறவியதன் மதிப்பு உணர வேண்டும். மனம், உயிர், மெய் மூன்றான மறைப்பொருட்களான மனிதனிட ஆற்றல்களை மலரச் செய்ய வேண்டும். மறைந்திருக்கும் உட்பதிவாம் பல வினைகள் கடந்து மனிதனே மாற்றி அறச்செயல் பதிவு செய்து மன தூய்மை வினை தூய்மை பெற்று பரத்து உறைந்து மனிதனவன் உயர் மனிதனாக வாழச் செய்யும் மனவளக்கலையினை பரப்பி நலம் காண்போம். அற்புதமான ஒரு பாடல். ஏன்னா வாழ்க்கை கல்வி என்று சொல்கிற போது மனவளக்கலை தான் வாழ்க்கை கல்வி. ஏன்னா மனிதனுடைய உயிரை பற்றி மனிதனே அந்த மதிப்பு உணராத இருக்கிறான். அப்போ மனித உயிர் பிறவியதன் மதிப்பு உணர வேண்டும். பிறவியிலேயே மிக உயர்ந்த பிறவி மனித பிறவி தான். அப்போ அப்படிப்பட்ட அந்த மனிதனுடைய உயிரை பற்றி நாம் உணர்த்த வேண்டும். அதில் என்னென்ன இருக்குதுன்னா மனம், உயிர், மெய் மூன்றான மறைப்பொருள். மனம் இருக்கிறது, உயிர் இருக்கிறது, மெய்ப்பொருள் என்று சொல்லக்கூடிய தெய்வநிலை இருக்கிறது. இதை வெளிப்படுத்துவதற்கு மனிதனிட ஆற்றல்களை மலரச் செய்ய வேண்டும். எப்படி மலரச் செய்வது? தியானத்தின் மூலமாக, உள் உணர்வாக உள்ளே இருக்கின்ற ஆற்றலை அவனை வெளிப்படுத்துவதற்கு தியானத்தின் மூலமாக செய்வது. மறைந்திருக்கும் உட்பதிவை பல வினைகளை எல்லாம் மனிதனே மாற்றி அறச்செயல் பதிவு செய்து, அறச்செயல்னா ஒழுக்கம், கடமை, ஈகை, அதான் அறநெறி வாழ்க்கைன்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட அறச்செயலை மனிதனே செய்யணும்.
அதுக்கப்புறம் மன தூய்மை வினை தூய்மை. ஏன்னா ரெண்டு தூய்மை நாம் செய்வது மனதால் நினைக்கிற குற்றம், உடலால் செய்கிற குற்றம். அப்போ ரெண்டு குற்றம் அப்படின்னா அதன் மூலமாக வருகின்ற வினைப்பதிவை நம்ம கழிக்கணும். அப்போ மன தூய்மை வினை தூய்மையை பெற்று பரத்து உறைந்தனா இறைவனோடு இறைவனாக உறைந்து மனிதனவன் உயர் மனிதனாக வாழ செய், அதாவது மனிதன் முதல்ல மனிதனாக வாழ வேண்டும், அவனே மாமனிதனாக உயர வேண்டும். அந்த மாமனிதன் அந்த தெய்வீகத்தன்மை பெற்றவனாக மாறணும். இப்போ தெய்வீகத்தன்மைனா அன்பு கருணை பரிவு பாசம், இதுதான் தெய்வீகத்தன்மை. அப்போ அந்த தன்மை எப்போ வரும் அப்படின்னா நமக்குள்ளாக இருக்கின்ற ஆன்மாவை மிளிரச் செய்து அதனை வெளிப்படுத்துகிற போதுதான் நாமே தெய்வமாக இருக்கிறோம் என்பதை உணரக்கூடியது தான். அதனால தான் சொல்கிறாங்க, மனம் என்பது உயிரின் படர்கலையாக இருக்கிறது, அது அலையலையாக வந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அலையின் மூலமாக வெளியே ஓடிக்கொண்டிருக்கின்ற மனதை ஓர் நிலைப்படுத்தி அதை நிலைப்படுத்தி நாம் தவம் செய்கிற போது நமக்குள்ளாக உள் உணர்வாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை உணர்த்த முடியும். அதனால தான் மகரிஷி அவங்க பார்த்தீங்கன்னா மன அலைச்சூழலை பிரித்தாங்க, நான்காக பிரிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் தியானத்தில் வந்து நான்கு நிலைகளை இருக்கிறது என்று. முதல்ல பீட்டா அலைன்னு சொல்லுவாங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா 14 to 40 per second சொல்கிறோம். இது வந்து இயல்பாக உணர்ச்சி வகைப்பட்ட நிலைன்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் ஆல்ஃபா நிலை, அதாவது ஆல்ஃபா அலைன்னு சொல்கிற போது 13 to 8 வரைக்கும் இருக்கிற ஒரு அலை இயக்கம் தான் அது ஆல்ஃபா. இப்போது நாம் வந்து அந்த தவம் செய்கிற போது நம்முடைய உயிராற்றலை உணரக்கூடிய ஒரு இயல்பாக தவத்தை வைக்கிறாங்க. அப்போ அலைச்சுகள் குறைப்பது நான்கு நிலைகள் சொல்கிற போது, அப்புறம் தீட்டா அலைன்னு சொன்னோம்னா 7 to 4 வரை, டெல்டா அலைன்னு சொன்னோம்னா 3 to 1 வரை. அப்போ ஒவ்வொரு நிலையிலேயும் நமக்கு அகத்தவத்தின் மூலமாக அந்த அலைச்சுகளை குறைக்க செய்கிறார்கள். இதைத்தான் அருள் தந்தை அவர்கள் முதல்ல பண்ணுறாங்கன்னா ஆக்கினை தவம், அதாவது தவத்தை நாளாக பிரிக்கிறாங்க. ஆக்கினை சாந்தி துரியம் துரியாதீதம். அப்போது இந்த மனநிலையை அறிவதற்கு முதல்ல என்னென்னா கான்சன்ட்ரேஷன், அதுதான் ஆகினை. ஏன்னா உடல் இயக்கங்களை சரி செய்வது இயல்பாகவே நம்ம ஆகினை தவம். ஆகினா பிட்டிட்டரி கிளான், அந்த உடல் இயக்கத்திற்கு சமன் செய்வது ஆகி அந்த பிட்டிட்டரி கிளான். அப்போ அங்கு ஒன்றுதல்னு சொல்லுவாங்க, ஓர்மை நிலை. அருள் தந்தை அவர்கள் அதுக்கு ஒரு பாடல் சொல்கிறாங்க, என்னென்னா ஒன்றி ஒன்றி நின்று அறிவை பழக்க, உறுதி நுட்பம் சக்தி இவை அதிகமாகும், அன்று அன்று அடையும் அனுபவங்கள் எல்லாம் அறிவிலே நிலைத்து விடும் ஆழ்ந்து ஆய்ந்து, நன்று என்று கண்டபடி செயல்கள் ஆற்றும் நற்பண்பு புலன்களுக்கு அமைந்து போகும், என்றென்றும் கருவிடத்தே அறிவை ஒன்றும் இயற்கை முறை சிறப்புடைத்து இதே தவமாம். தவம்னா அதுதான். அப்போ என்னென்னா ஒன்றி ஒன்றி நின்று அறிவை பழக்க, உறுதி நுட்பம் சக்தி இவை அதிகமாகும். எதுக்கு உறுதி? மனதுக்கு உறுதி, நுட்பம் உயிருக்கு நுட்பம், சக்தி உடலுக்கு. அப்போ மூன்று நிலைகளிலேயும் இந்த ஓர்மை நிலை என்று சொல்லக்கூடிய கான்சன்ட்ரேஷன் அந்த ஆக்கினை தவம் செய்கிற போது அது நமக்கு விழிப்பு நிலையில் வந்து நமக்கு உதவும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஓர்மை நிலை, அதுதான் ஓர்மை, கூர்மை, சீர்மை, நேர்மைன்னு சொல்லுவாங்க, ஒன்றுதல் ஓர்மை நிலை. அடுத்தது சாந்தி தவம்ன்றது ஆற்றலை சமன்படுத்துவது, உடல் ஆற்றலை மன ஆற்றலாகவும் மன ஆற்றலை உடல் ஆற்றலாகவும் சமன்படுத்துவது. இப்போ சாந்தி தவத்தில் பார்த்தீங்கன்னா தலைவலி போகும், ஜுரம் இருந்தால் காய்ச்சல் இருந்தால், அப்போ நோயை போக்கக்கூடியதும் நோய் எதிர்ப்பு ஆற்றலை பெருக்கக்கூடியதும் இந்த தவங்களில் ஒன்று. அப்போது சாந்தி தவத்தின் மூலமாக உடல் ஆற்றல் மன ஆற்றலாகவும் மன ஆற்றல் உடல் ஆற்றலாகவும் மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான தவம் அருள் தந்தையர்கள் கொடுத்துருக்குறாங்க. அதை நாம் செய்கிற போது உடலில் ஜீவகாந்த பெருக்கம் உண்டாகும். அதுதான் ஜீவகாந்தத்தில் பெருக்கணும்னா நோய் வராமல் பாதுகாத்து கொள்ள முடியும் என்பது தான். இப்போ பார்த்தீங்கன்னா தவமே ஒரு ஜீவகாந்த பெருக்கம் தான். அப்போ ஒவ்வொரு நிலைகளிலேயும் இப்போ உடற்பயிற்சி கூட பார்த்தோம்னா தவ மாதிரி செய்ய சொல்கிறாங்க. கண்களை மூடிக்கொண்டு செய்கிற போது ஜீவகாந்த பெருக்கம் உண்டாகும். இப்போது அதே தான் நம்முடைய தவத்தின் மூலமாகவும் சொல்கிறது தான். அப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா துரிய நிலை, துரியம் அதுதான் மெடிடேஷன் அடக்க நிலைன்னு சொல்கிறாங்க. வள்ளுவர் சொல்கிறாரு பாருங்க, அடக்கம் அமர்கள் உயிக்கும் அடங்காமை ஆறுகள் உயித்து விடும் அப்படின்னு. அதுதான் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி சிறப்பாக சொல்கிறாங்க, உன்னிலே நான் அடங்க என்னுள்ளே நீ விளங்க, உனது தன்மை ஒளிர எனது உள்ளம் தூய்மை பெற்றேன், இன்னும் வேறு என்ன வேண்டும், இப்பேறு பெற்ற பின்னர் எடுத்த மனித பிறப்பு எய்தியதே முழுமை.
முழுமை அப்படின்னு சொல்லும்போது, இப்போ மனவளக்கலை அங்கங்கள் நாலுன்னு சொல்றேன் பாருங்க, அதாவது அகத்தவம், அகத்தாய்வு, குணநலப்பேறு, முழுமைப்பேறு. அப்போ முழுமைப்பேறு என்பது நம்ம ஒரு மனிதன் முழுமை பெற வேண்டும் என்று சொன்னால், இறைவன் கூட சொல்றாங்க, உன்னிலே நான் அடங்க, என்னுள்ளே நீ விளங்க, உனது தன்மை மிளி ஒளிர எனது உள்ளம் தூய்மை பெற்றேன். ஏன்னா இறைவனுடைய தன்மை ஒளிர ஒளிர நாம் இறைத்தன்மையாக இறைவனாகவே மாறுகின்ற ஒரு நிலை வந்துவிடும். அப்புறம் இன்னும் வேறு என்ன வேண்டும், இப்பேறு பெற்ற பின்னே எடுத்த மனித பிறப்பு எழுதியது முழுமை. இதுதான் முழுமை என்று சொல்றாங்க. மனித பிறப்பினுடைய பிறவியின் நோக்கமே அதுதான், இறைவனோடு இறைவனாக கலந்து ஒன்று, அது மரணமில்லா பெருவாழ்வு, அதுதான் இறைவனோடு இறைவனாக கலப்பது, அதுதான் துரியதவம் சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஒடுக்க நிலை சமாதி, இது துரியாதீதம். துரியாதீதம் என்பது உயர்ந்த தவம். இப்போ யாருமே எங்கு எந்த ஒரு இயக்கத்திலையும் கொடுக்க முடியாத ஒரு பெரிய தவம் எதுன்னு தான் துரியாதம் தான். அது அருள் தந்தை அவர்கள் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி அவர்களாகவே முயற்சி செய்து முயற்சி செய்து அந்த பேரியக்க மண்டலத்தை எல்லாம் தாண்டி சுத்த வெளியோடு கலந்து இறைவனாக இறைவனே தன் அகக்காட்சியாக தோன்றி இந்த தவத்தெல்லாம் அவர் சொன்னதாக சொல்லுவாங்க. அப்போ இந்த துரியாதீதம், துரியம் அதீதமானால் துரியாதீதம், அதுதான் அலைச்சொல் பார்த்தீங்கன்னா மூன்றிலிருந்து ஒன்று அப்படின்வாங்க. அப்போ இது சமாதி நிலை, இறைவனுக்கு சமம், ஆதிக்கு சமமான நிலை தான் சமாதி நிலை. அதில் ஒரு பாடல் அற்புதமாக சொல்லுவாங்க, இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் ஓர் அமைதியிலே விழிப்பாய் நிற்க, நிறைநிலையே தானாக உணர்வதாகும், நித்தம் நித்தம் உயிர் உடலில் இயங்கும் மட்டும், உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகிக்கொள்ள உலக இன்பங்களிலே அளவு கிட்டும், கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாய் நிற்கும், கரைந்து போம் தன்முனைப்பு காணும் தெய்வம். ரொம்ப முக்கியமான பாடலுங்க. இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட வேண்டும். கலக்க விடணும்னா, இப்போ நம்ம சக்கரை போட்டு காஃபியில் சக்கரை போட்டு ஆத்திரம் கலங்குது, அப்போ சக்கரை தெரியுமானா தெரியாது, கலக்கும். அப்போது எண்ணத்தை கலக்குகிற போது அங்கே எண்ணமே இல்லாத நிலை. அதுக்கப்புறம் ஏற்படுவோர் அமைதியிலே விழிப்பாய் நிற்க, தூங்கிடக்கூடாது, தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம்னுவாங்க. அப்போது தூங்காமல் இருக்கணும், ஆனால் தூங்குற மாதிரி இருக்கணும், விழிப்பு நிலையோடு, அவேர்னஸ், விழிப்பு நிலையோடு இருக்க வேண்டும், நிறைநிலையே தானாக உணர்வதாகும். ஏன்னா இறைநிலை என்பது நிறைந்திருக்கிறது, வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் என்று சொல்லுவாங்க. அப்போ நிறைந்திருக்கின்ற நிறைநிலை தானாக உணர்வதாகும், நித்தம் நித்தம் உடலில் உயிர் இயங்கும் மட்டும், அதாவது உயிர் உடலில் இயங்கிக் கொண்டே இருக்கிற வரைக்கும் இந்த பயிற்சி நம்ம செய்யணும்னு சொல்றாங்க. நித்தம் நித்தம் உயிர் உடலில் இயங்கும் மட்டும், உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகி உழையணும். எப்படின்னா, இப்போ பாலை காய்ச்சி புற போட்டா தயிரா உறையுது பாருங்க, உறைந்து உறைகிற போது அசையாத நிலை, கெட்டித்தன்மை. அப்போ இந்த உயிருக்கு உயிரின் படர்நிலையாக இருக்கின்ற மன அசையக்கூடாது, அசையா, அதுதான் உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகி கொள்ள உலக இன்பங்களிலே அளவு கிட்டும். இயல்பாகவே பார்த்தது, கேட்டது, சுவைத்தது, நுகர்ந்தது என்று சொல்லுங்க. ஐந்து புலன்களின் மூலமாக பெற்ற அனுபவங்கள் இன்பம் கொஞ்சம் கொஞ்சமாக அது மட்டுப்படும். அதுதான் பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடத்துன்னு சொல்லுவாங்க. பற்று இருக்க வேண்டும். இந்த புளிய மரம்லாம் பார்த்தோம்னா காயாக இருக்கிறபோது சதை ஓடு கொட்டையெல்லாம் ஒன்றா பிடிச்சின்னு இருக்கும். அப்போ அது வந்து கொஞ்சம் காய்ஞ்சி காய்ஞ்சி முத்தின பிறகு பழமாகிற போது ஓடு தனியாக சதை தனியாக கொட்டை தனியாக இருக்கிற மாதிரி நாம் இந்த தவம் தவம் செய்ய 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 துரியாதி நிலையில் வருகிற போது அந்த உலக இன்பங்களில் இயல்பாக அளவு கிட்டும். ஏன்னா பார்த்தது போதும், கேட்டது போதும், சுவைத்தது போதும், உணர்ந்தது போதும் என்றெல்லாம் அந்த ஐந்து புலன்களின் மூலமாக அனுபவித்தது இயல்பாகவே மட்டும் அது குறையும். எப்போ அப்படின்னா உண்மையாக நம்ம தவம் செய்கிற போது தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாய் நிற்கும். கரைனா மூன்று நிலை சொல்கிறாங்க, அதாவது ஆணவம், கண்மம், மாயை, நம்ம மும்மலங்கள் என்று சொல்லுவாங்க. அதனால தான் இந்த சின்முத்திரை வைக்கும்போது பார்த்திங்கன்னா ஆள்காட்டி விரல், ஜீவாத்மா, நடுவிரல், அந்த மீது மூன்று விரலும் மூணு மலங்கள் சொல்லுவாங்க, ஆணவம், கண்மம், மாயை. அந்த மூன்று மலங்களை நீக்கி இந்த ஜீவாத்மா பெருவிரல் என்று சொல்லக்கூடிய அந்த பரமாத்மாவோடு இணைகிற போது நமக்கு இது முக்தி மோட்சம் கிடைக்கும். அதுதான் இங்கே சின்முதிரைன்னு சொல்லுவாங்க. அப்போது கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாய் நிற்கும், கரைந்து போம் தன்முனைப்பு காணும் தெய்வம். இதுதான் இயல்பாகவே நம்மகிட்ட இருந்த தான் தனது என்கின்ற அந்த பொருள் பற்றி அகங்காரம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கி இறைவனாகவே நாம் இருக்கிறோம் என்கின்ற உணர்வு, அதுதான் அறிந்தது சிவம் மலர்ந்தது அன்பு.
லார்ட் இஸ் காட் இஸ் லவ்னு சொல்லுவாங்க, லவ் இஸ் காட்னு சொல்றாங்க பாருங்க, அந்த நிலைக்கு நம்மை உயர்த்துவது. அப்போ தன்முனைப்பு இல்லாமல் இயல்பாகவே வருவதற்கு துரியாதய தவம் என்று சொல்லுகிறோம். அப்போ இந்த தவத்தின் மூலமாகவும் நம்முடைய உடலில் இருக்கின்ற நோய்களை நாம் போக்கிக் கொள்ள முடியும். அப்போ நோயில்லாமல் வாழணும் அப்படின்னா உடற்பயிற்சி, அதுக்கப்புறம் நோயில்லாமல் வாழணும்னா உயிருக்குண்டான பயிற்சி, எளிமையான காயகல்ப பயிற்சி, நோயில்லாமல் வாழணும்னா மனதை தூய்மைப்படுத்துகின்ற தியான பயிற்சி. இதையெல்லாம் நாம் செய்து 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 வருகிற போது அதான் சொல்லுவாங்க இன்பம் மகிழ்ச்சி ஆனந்தம் அப்படின்னு. அப்போ அது மட்டுமா அப்படின்னா ஜீவகாந்த பெருக்கம், நம்ம உடம்புல எப்பப்பெல்லாம் ஜீவகாந்தம் குறைகிறது, ஏன்னா ஜீவகாந்தம் குறைஞ்சாவே நோய் வந்துடும். அப்போ ஜீவகாந்தத்தை பெருக்குவதற்கு பயிற்சி கொடுக்குறாங்க வேதாத்திரி மகரிஷி, தீப பயிற்சி கண்ணாடி பயிற்சின்னு. அப்போ அந்த ஜீவகாந்தத்தை பெருக்குகிற போது நமக்கு உடலிலே நோய் எதிர்ப்பு ஆற்றல் பெருகும். இப்போ ஒரு சாம்பியம் கொடுக்குறாங்க வேதாத்திரி மகரிஷின்னா, ஜீவகாந்த வரவு அதிகமாக இருந்து செலவு குறைந்தால் இன்பம். இப்போ நம்ம இன்பமாக இருக்கிறோம்னா ஜீவகாந்த அளவு அதிகமாக இருக்கணும், வரவு செலவு குறைவாக இருக்கணும். இப்போ எப்படி நம்ம குடும்பத்தில் வரவு பணம் அதிகமாக இருந்தால் செலவு குறைந்தால் இருப்பு இருக்குது பாருங்களா, அதுபோல் ஜீவகாந்தம் இருப்பாக இருந்தால் நோய் வராது. அதனால தான் சொல்கிறாங்க ஜீவகாந்த வரவு அதிகமாகவும் செலவு குறைவாகவும் இருந்தால் இன்பம். சரி, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஜீவகாந்தம் குறைவாக இருந்து வரவு குறைவாக இருந்து செலவு அதிகமாக இருந்தால் துன்பம். அது பார்த்தீங்கன்னா வரவு எட்டனா செலவு பத்தனான்னு சொல்கிறாங்களா, அது மாதிரி. அப்போ ஜீவகாந்தத்தை வரவு அதிகரித்து கொள்ள வேண்டும், செலவு கம்மியாக இருக்கணும். இப்போ ஜீவகாந்தம் செலவு அதிகமாக பண்ணி வரவு குறைவாக இருந்தால் அது துன்பமாக மாற்றப்படுகிறது. அதுக்கப்புறம் ஜீவகாந்தம் வரவும் செலவும் சமமாக இருந்தால் அதுதான் அமைதி. அது எப்போ அப்படின்னா ஜீவகாந்தம் வரவு குறைவாக இருந்து வரவும் செலவுன்னா நாம் தவம் செய்கிற போது மௌனமாக இருக்கிற போதில் பார்த்தீங்கன்னா ஜீவகாந்தம் அதிகமாக வரவும் இருக்காது செலவும் இருக்காது. அப்போ என்னன்னா மௌனமாக இருக்கிற போது அமைதி, நமக்கு மனம் அமைதியாக இருக்கிறது. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க ஜீவகாந்தம் அதிகம் வரவாக இருந்து செலவு இல்லாமையிலே இருந்தால் பேரின்பம். அதிகமாக வர எப்போ இருக்கு அப்படின்னா நம்ம துரியாதய தவம்ன்ற பாருங்க, துரியாதய தவம்ன்னுங்கிற போது ஜீவகாந்தம் வரவு அதிகமாக இருக்கும், அங்கே மன அலைச்சூழலே கிடையாது, மூன்றுலேருந்து ஒன்றுக்கு போயிடுது. அப்போ மன அலைச்சூழல் இல்லாத போனால எண்ணங்களே கிடையாது, எண்ணங்களே இருந்தால் ஜீவகாந்த விரயம் இல்லை. அப்போ அங்கே ஜீவகாந்தமே செலவே இல்லை, அப்போ வரவு வந்து கொண்டு இருக்கிறது, இதுதான் பேரின்பம். அப்போது இன்பம் துன்பம் அமைதி பேரின்பம் என்று சொல்லக்கூடிய நான்கு நிலைகளில் மனிதன் இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்பதர்த்தம். நமக்கு இன்பம் வேணுமா, துன்பம் வேணுமா, அமைதி வேணுமா, பேரின்பம் வேணுமா அப்படின்னா அந்த உடலில் இருக்கின்ற கட்டமைக்கு தகுந்த மாதிரி தான் அது வெளிப்படும். அப்போ ஜீவகாந்தத்தை பெருக்கிக் கொள்கிற போது நமக்கு இன்பம் அதிகரிக்கும். இயல்பாகவே ஜீவகாந்தம் குறைகிற போது ஜீவகாந்தத்தை பெருக்குவதற்கு பயிற்சி இருக்கிறது. அப்போ தவம் செய்து தவம் செய்து உடலில் இருக்கிற ஜீவகாந்தத்தையும் பெருக்கிக் கொள்ளலாம். அது மட்டுமல்லாத ஒரு ஒரு செல்களில் இருக்கின்ற பதிவுகளை நம்ம முதல்ல வெளியேற்றணும். ஏன்னா பாவப்பதிவுன்னு சொல்கிறோம், நாம் முன்னோர் செய்த பதிவுகள் மூலமாக இந்த உடல் எடுத்தோம். அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவங்க மிக அற்புதமாக ஒரு கவி சொல்லுவாங்க, என்னென்னா வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடல் எடுத்தேன், நிலம் வீழ்ந்து வந்து விழுந்த பின்னே என்னை மறந்தேன், எந்தன் வினை மறந்தேன், இறைவா உனையும் மறந்தேன், ஆனால் உள்ளிருந்து என மீட்டுனுவாங்க. அப்போது வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறுவே, வினைப்பதிவுக்கு தான் நம்ம கடிக்கிறதுக்காக தான் வந்திருக்கிறோம். அதுவும் எப்படி வந்தோம் அப்படின்னா அதற்கு ஒரு கவி சொல்கிறாங்க வேதாத்திரி மகரிஷின்னா, தந்தை தாயீர் உயிர் ஒன்று சேர்ந்து தழைத்து ஓர் உடலாகி உலகில் வந்தோம். தந்தையும் தாயும் சேர்ந்தனால் தான் அது ஒரு சொட்டு விந்து ஒரு அந்த கருமுட்டையில் இணைந்ததால் தான் இந்த உடல் வந்தது. தந்தை தாய் ஈர் உயிர் ஒன்று சேர்ந்து தழைத்து ஓர் உடலாகி உலகில் வந்தோம். அந்த ஈர் உயிர் அறமோ மற்றோ அளித்த பதிவுகளெல்லாம் நம் சொத்தாச்சு. அதுதான் ரொம்ப முக்கியம். அவங்க என்னென்ன பதிவு கொடுத்தாங்களோ, நல்ல பதிவும் இருக்கும் தீய பதிவும் இருக்கும், அத்தனையும் வினைப்பதிவாக நம்மிடத்திலே வந்திருக்கிறது, கருமையத்தில் வந்திருக்கிறது. அது மட்டுமானா பெற்றோர் மட்டும் இல்லை, அதற்கு முன்னாடி இருந்த தாத்தா பாட்டி, அதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா ஓரறிவிலிருந்து ஐயறிவு விளங்கின வழி வித்தாக வந்தது தான் இந்த மனித பிறப்பு. அதுதான் மாணிக்க வாசகர் மிக அற்புதமாக திருவாசகம் சொல்லுவாங்க, புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி
பல்கிருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்ல அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இளைத்தேன் என்பருமான். இதுதான் இறுதி பிறப்பு. அப்போ இந்த பிறப்பு தப்பிடில் எப்படி எந்த பிறப்பு ஏற்படுமோ சொல்லுவாங்க. அப்போ இந்த பிறவியிலேயே தான் நம்முடைய பதிவுகளெல்லாம் நீக்கி இறைநிலை உணர்வு பெற்று இறைவனோடு இறைவனாக மாற வேண்டும். அப்போ வாழ்கிற போது இறைநிலை உணர்வு பெற வேண்டும், மறைகிற போது இறைவனோடு இறைவனாக இணைந்து விட வேண்டும். அதுதான் அப்போ அத்திற்கு தான் இந்த ஞானிகள் மகான்கள்லாம் தோன்றி நமக்கு அவ்வப்போது அவ்வளோ வழிகளில் கொடுத்திருக்கிற அந்த வழிமுறைகளை கொடுத்துருக்கிறாங்க. இப்போ இந்த நிலையில் தான் நம்முடைய அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் இந்த நூற்றாண்டில் நாம் வாழ்கிற போதே நமக்கு அவருடைய அனுபவத்தை எல்லாம் கொடுத்து உலக மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும், இன்பமாக வாழ வேண்டும், மன அமைதியாக வாழ வேண்டும் என்றெல்லாம் நிறைய தத்துவங்களை கொடுத்துருக்குறாங்க. அவர் கண்ட கனவு பார்த்திங்கன்னா உலக அமைதி தான். இந்த உலக அமைதி உலக சமாதானம் என்ற திட்டத்தில் பார்த்திங்கன்னா 200 பாடல்கள் கொடுத்துருக்குறாங்க வேதாத்திரி மகரிஷி. அதற்கு முகப்பு எழுதியவர் அவருடைய குரு பதஞ்சலி முனிவர். அப்போது அந்த நிலையில் பரஞ்சோதி மகான் தான் அவருக்கு முகப்பு கொடுத்துருக்கிறார். அப்போது வேதாத்திரி மகரிஷி குருவே அவருடைய நிலையில் பாராட்டி அவருடைய புத்தகத்துக்கு முகப்பு கொடுத்துருக்கிறார். அப்படின்னா அவருடைய நிலை என்னென்னு பார்த்தீங்கன்னா உலக மக்கள் அமைதியாக இருக்கணும், கிராமங்களில் இருக்கிற மக்கள் எல்லாம் இந்த மனவளக்கலையே பயில வேண்டும். அதனால தான் நம்ம இப்போ இந்த விஎஸ்பி என்ற அந்த கிராம சேவை திட்டத்தில் நம்முடைய உலக சமுதாய சேவா சங்க தலைவர் ரொம்ப அற்புதமாக அதுக்கெல்லாம் முயற்சி பண்ணி ஒவ்வொரு கிராமங்களிலேயும் சென்று மக்களுக்கெல்லாம் நம்முடைய மனவளக்கலையை நம்ம பரப்பி கொண்டு வருகிறோம். இந்த நிலையிலே நோய் இல்லாமல் வாழ்வதற்கு நமக்கு என்ன வேணும்னா முக்கியமாக இந்த ஜீவகாந்த பெருக்கம் என்று சொல்லக்கூடிய உடற்பயிற்சி, அதை தொடர்ந்து மனதிற்கு தியான பயிற்சி, அதை தொடர்ந்து உயிருக்குண்டான காயகல்ப பயிற்சி, இதையெல்லாம் முறையாக செய்தோம்னா உடலில் நோய் இல்லாமல், அதாவது மருந்தென வேண்டாமாம் யாக்கைக்குன்னு சொல்கிறார் பாருங்க. இந்த உடம்புக்கு மருந்தே வேண்டாம். ஏன் அப்படின்னா அந்த உண்ணுகின்ற உணவு அது தகுந்த மாதிரி காலத்தால் செரிமானம் ஆன பிறகு நம்ம சாப்பிடணும். அதாவது பசி எடுத்த பின் புசிக்க வேண்டும் சொல்லுவாங்க. பசிக்கு அதாவது பசித்த பின் புசி அப்படின்வாங்க. இப்போ தான் ஔவையார் மிக அற்புதமாக ஒரு பாடல் சொல்லுவாங்க. அந்த ஒரு நாளைக்கு சாப்பிட வேண்டிய சாப்பாடை நம்ம நிறுத்திடுனா உடம்பு அந்த வயிறு கேட்காது. சரி, ரெண்டு நாளுக்கு உண்டான சாப்பாடை ஏற்றுக்கணும், அதுவும் ஏற்றுக்காது. அப்போ உடலில் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான் நமக்கு அந்த உணவை ஏற்றுக்கொள்ள முடியும். அப்போ அந்த அளவுக்கு அவர் ஒரு பாடல் படிக்கிறாங்க. என்னென்னா, ஒரு நாள் உணவை ஒழியென்றால் ஒழியாய், இரு நாள் ஐக்கும் ஏழென்றால் ஏழாய், ஒரு நாளும் இடும்பைக்கூர் என் வயிறே உன்னோடு வாழ்தல் அறிது. அப்போ வயிறோடு நம்மளால் வாழ முடியல அப்படின்ற மாதிரி அந்த அம்மா சொல்கிறாங்க. என்ன காரணம்னா அந்த உடல் உணவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை. அப்போ பசித்த பின் புசிக்கிற போது உடலிலே நோய் இல்லாமல் வாழ முடியும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பதற்கு தான் மருந்தில்லாமல் வாழக்கூடிய ஒரு நிலையை அருள் தந்தை அவர்கள் நமக்கு பயிற்சி முறைகளாக கொடுத்திருக்கிறார்கள். அந்த பயிற்சி முறைகளெல்லாம் முறையாக செய்து, அதாவது உடலுக்கு உடற்பயிற்சி, மனதுக்கு தியான பயிற்சி, உயிருக்கு காயகல்ப பயிற்சி, இதையெல்லாம் செய்து ஜீவகாந்த பெருக்கத்தின் மூலமாக உடலில் இருக்கின்ற நோயை போக்கிக் கொண்டும் புதிய நோயை வராமல் பாதுகாத்து கொண்டும் மருந்தில்லாத மருத்துவத்தை மருத்துவமாக இருக்கின்ற இந்த பயிற்சிகளெல்லாம் செய்து நாம் வளமாக வாழ்வோம் என்று சொல்லி இந்த ஜூம் ஏற்பாடு செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வாழ்த்துதலையும், இதை கண்டு கேட்டு ரசித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வாழ்த்துதலையும் கூறி நாம் அனைவரும் இறையாற்றலின் குருவாற்றின் துணையால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று ஓங்கி வளமோடு வாழ்க என்று வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.